ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடிஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு என்னென்ன சர்டிபிகேட்ஸ்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை பார்க்குற புது நபரா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ அப்டேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்க, டிஎன்ஏ ஆன்லைன் கவுன்சிலிங்ல உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா கண்டிப்பா சர்டிபிகேட்ஸ்லாம் வேணும். இப்பயே சர்டிபிகேட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறமே டிஎன்ஏ கவுன்சிலிங் ஆன்லைன்ல ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன்ஸ், அந்த அப்ளிகேஷன்ஸை ஃபில் பண்ணிவிட்டு இந்த சர்டிஃபிகேட்ஸ் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் லிமிட்டட் டேட்ஸ் தான் இருக்குது, அதனால் இந்த சர்டிஃபிகேட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணும்போது எந்தெந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டென்த்து மார்க் ஷீட்டு. இந்த டென்த்து மார்க் ஷீட் வந்து நீங்கள் ஆல்ரெடி வச்சுருப்பீங்க, டுவெல்த்து முடித்த மாணவர்கள். ஸோ கண்டிப்பாக இந்த டென்த்து மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது லெவன்த்து மார்க் ஷீட்டு. இந்த லெவன்த்து மார்க் ஷீட்ஸ் வந்து இப்போது கேட்குறாங்களா என்னன்னு தெரியல. லாஸ்ட் இயர் வந்து இந்த லெவன்த்து மார்க் ஷீட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு. ஸோ இந்த டுவெல்த்து மார்க் ஷீட்டுமே இன்னுமே உங்களுக்கு டுவெல்த்து மார்க்ஸ் வராதனால உங்களுக்கு இந்த டுவெல்த்து மார்க் ஷீட் வந்த வாட்டி நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது டிசி. எல்லாருமே டுவெல்த்து மார்க் ஷீட் வாங்கும் போதே கண்டிப்பாக டிசியும் வாங்கியிருப்பீங்க. அதுக்கு அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வரீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்குண்டான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணும். அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, எலக்ட்ரானிக் ஃபார்ம், அதாவது உங்களுக்கு டிஜிட்டலி ஸ்கேன்டு காப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த தமிழ்நாட்டிலே பிறந்து நீங்கள் வந்து 8th, 9th, 10th, 11th, 12th வேறு ஸ்டேட்ஸில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே இருந்து நீங்கள் வந்துட்டு இதே தமிழ்நாட்டிலே படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ் தேவையில்லை. ஸோ இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வெளியூரில் படிச்சிருந்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து இன்கம் சர்டிஃபிகேட். இன்கம் சர்டிஃபிகேட் யாரெல்லாம் வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு போஸ்ட் மெரிட் ட்ரிக்ஸ் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறோம், இல்லாட்டினா உங்களுக்கு வந்து பிரகதி ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறோம், இல்லாட்டினா டிசிடி டியூஷன் ஃபீ வீவருக்கு அப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்க்கு உண்டான ப்ராசஸிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. ஸோ கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட். யார் வாங்கலாம் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ இன்னும் யாருமே ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஆகலை, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் ஆக போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எலிஜிபிள். இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எங்கே வாங்கலாம், எப்படி வாங்கலாம், இதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கண்டிப்பா இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். அது மட்டும் இல்லாம இப்ப வந்து நீங்களும் படிச்சிட்டு இருக்கீங்க, இல்ல உங்க அண்ணாவும் படிச்சிட்டு இருக்காங்க, அப்ப வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட்ஸ் வாங்கலாமா அப்படின்னா கண்டிப்பா வாங்கலாம். ஏன்னா உங்க அண்ணன் வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் ஆகல. சோ உங்க குடும்பத்துல யாருமே ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல நீங்களும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ்க்கு எலிஜிபிள் தான். அதனால இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு ஸ்ரீலங்கா தமிழ் ரெஃப்யூஸ் சர்டிபிகேட்ஸ். இந்த சர்டிபிகேட் ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸ்க்கு, ஸோ அவங்க வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்க்கு நான் அப்ளை பண்ண போறேன், நான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லாட்டினா எமினன்ட் பர்சன் இல்லாட்டினா நான் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், அந்த சர்டிபிகேட்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்க்கு நீங்க அப்ளை பண்ணி நீங்க வந்து டிஎன்இஏ கவுன்சிலிங்ல நீங்க அது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாக்குள்ளேயும் நீங்க போகலாம். ஸோ இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் உண்டான சர்டிபிகேட்ஸ் நீங்க வச்சிருக்கணும். அதாவது நீங்க டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா இருந்தா அதுக்குண்டான சர்டிபிகேட்ஸ், இல்ல எமினன்ட் பர்சனா இருந்தா அதுக்குண்டான சர்டிபிகேட்ஸ், இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தா அதுக்குண்டான சர்டிபிகேட்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க வந்து டிஎன்இஏ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணும்போது நீங்க வந்து அதையும் அப்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ராவா வந்து 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, இந்த
இந்த வகுப்புகள்ல எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க எங்க படிச்சீங்களோ அந்த ஹெட்மிஸ்டர்ஸ் கிட்ட ஒரு போனஃபைட் சர்டிபிகேட்ஸ் வந்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ நீங்க அந்த போனஃபைட் சர்டிபிகேட்ஸ் வாங்கி நீங்க வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அந்த 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கோட்டால நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ப அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஃபுல்லா டியூஷன் ஃபீஸ் ஃபுல்லா உங்களுக்கு வந்து நெக்லெக்ட் ஆகிடும், அதாவது டியூஷன் ஃபீஸ் ஃபுல்லாக தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நீங்கள் பண்ணலாம், அதர் ஃபீஸஸ் மட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி பாசிபிள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த கவுன்சிலிங்க்கு 7.5 கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்படி அப்ளை பண்ணால் உங்களுக்கு அந்த 7.5 கவர்மெண்ட் கோட்டால உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து நல்ல நல்ல காலேஜஸ் கிடைக்கும், நீங்க கம்மியான மார்க் எடுத்திருந்தா கூட, ஓகேங்களா? இல்லாட்டினா நீங்க ஜெனரல் கவுன்சிலிங்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த போனஃபைட் சர்டிபிகேட்டுங்கிறது இவ்வளோ மஸ்ட்டுங்க. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா போனஃபைட் சர்டிபிகேட்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். இதை தவிர வேற எந்த சர்டிபிகேட்ஸ் இருக்கா மேம் அப்படின்னு கேட்டா, இதை தவிர வேற எந்த சர்டிபிகேட்ஸும் இல்லை. ஸோ கண்டிப்பா என்னோட சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நம்ம டிஎன்இஏ கவுன்சிலிங் பத்தி நிறைய அப்டேட்ஸ் நம்ம போட்டுட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ரிலவெண்டா நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பா என்னோட சேனலை வாட்ச் பண்ண உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ அப்டேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.